ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க சற்று முன் பார்த்தீங்கன்னா தமிழக அஞ்சல் துறையிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தான் விண்ணப்பிக்கலாம் அதற்கு மேலே டுவெல்த்து டிப்ளமோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் கிடையாது தேர்வு கிடையாது நேர்முக தேர்வு வச்சு நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் பாளர்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நண்பா இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு என்ன பதவிக்க ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா நேரடி முகவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கணும் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலை இல்லாதோர் சுய தொழில் புரிவோர் முன்னாள் இராணுவத்தினர் அங்கன்வாடி ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் விண்ணப்பிக்கலாம் தேர்ந்தெடுக்கப்படுவோர் ஐயாயிரத்துக்கு என்எஸ்சி அல்லது கேவிபி பத்திரத்தை இந்திய ஆளுநருக்கு ஈடு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் உரிமம் முடியும்போது பத்திரம் திரும்பி தரப்படும் இந்த வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் என்றைக்கு நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதியும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் பிற்பகல் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வயது தகுதி இருப்பிடச் சான்று ஆதார் எண் பேன் கார்ட் இவற்றின் அசல் மற்றும் நகல்களுடன் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே நண்பா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்